ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க கூடியது. நிறைய பேர் பார்த்துட்டீங்கன்னா ஃப்ரான்ச்சைசி எடுத்துருக்கீங்க, ரொம்ப 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 சந்தோஷம். இன்னும் மதுரையிலேருந்து கேட்டிருக்காங்க, ஒரு ரெண்டு பேர் பூஜா ஸ்டோர் வச்சுருக்கவங்க கேட்டிருந்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னா சேலத்துலேருந்து கேட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க, கொடுமுடியிலேருந்து கேட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதாவது ஈரோடு பெருந்துறை கொடுமுடி அங்கேருந்து கேட்டவங்க நிறைய பேர் இருந்தாங்க, திருச்சியிலேருந்து ஒரு நாலஞ்சு பேர் இதுக்கு விசாரித்தவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போது ஃபைனலிஸ்ட்டாக கிட்டத்தட்ட ஆறு பேருக்கு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அந்த யார் எங்கே எங்கெல்லாம் நம்மளுடைய ஆன்மீக தகவல் கிடைக்கும், அதேமாதிரி ஆன்மீக தகவல் புஸ்தகம் நிறைய பேர் பார்த்து சார் ரொம்ப சூப்பராக இருக்குது, இதை நாங்கள் படித்து ஒவ்வொரு நாளைக்கு என்னங்கிறத பார்த்துக்கிறோன்னு சொல்கிறதும் மன திருப்தியோடு இருந்துருக்கு. இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்கக்கூடியது ஏகப்பட்ட திருஷ்டி சார், அதாவது கல்லடிப்பட்டாலும் கண்ணடிப்படவே கூடாதுன்னு சொல்லுவாள், தொழில் வேலை மன திருப்தி குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பம், இந்த திருஷ்டி இல்லைன்னா ஒரு காரியம் எங்களுக்கு தடங்கள் பட்டிருக்காது. ரொம்ப வேக வேகமாக ஓடின்னு இருந்து முந்தி நன்னா இருந்தோம், இந்த திருஷ்டி இப்படி ஆயிடுத்தே அப்படின்னு சொல்கிற வாளுக்கு இன்றைக்கி அற்புதமான ஒரு பொருள் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்துட்டோன்னா திருஷ்டிகள் போக்குறதுக்குள்ளான பிளாக் டொரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அற்புதமான பொருள், இதை வீட்டின் முன்னாடியோ தொழில் ஸ்தாபனங்கள்லையோ வச்சுக்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும். ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக நம்ம அறிமுகப்படுத்தக்கூடிய விஷயம் இது வரைக்கும் எதிரியும் சொல்லாது தான் நம்ம பண்ணுவோம், அதுதான் இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அதை தீர்க்கமாக பார்த்துட்டதுக்கப்புறம் தான் சொல்லுவோம். இந்த பிளாக் டொரண்ட் இதை வந்து வீட்டில் திருஷ்டிக்காக வச்சுக்கலாம், அதே மாதிரி பார்த்துட்டோன்னா கடையில் வச்சுக்கலாம். இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா தண்ணீரில் கழுவி சந்தனம் குங்குமம் இட்டு நம்ம முனீஸ்வரர் கருப்பு சுவாமி ஐயப்ப சுவாமி நரசிங்கர் பைரவர் நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு வீட்டு முன்னாடி கட்டி விடுறது ரொம்ப விசேஷம். எதில் கட்டுறது நல்லது, காப்பர் கம்பியில் இல்லைன்னா சிகப்பு கயிறில் இல்லை கருப்பு கயிறில் கட்டி விடுறது மகத்துவத்தை கொடுக்கும். இதை நான் இதுக்கு முன்னாடி நிறைய திருமண மண்டபத்தை கொடுத்துருக்கோம், நிறைய கடைகளுக்கு கொடுத்துருக்கோம், ஒரு பெரிய பிரபலம் வாய்ந்த ஒரு துணிக்கடை அங்கேயும் இதை கொடுத்துருக்கேன். அவள் சொல்லுவாள் டெய்லி சார் பெரிய அளவுக்கு இதை கட்டினதுக்கப்புறம் சின்ன பொருள் தான் பெரிய மாற்றம் கிடச்சிது, என்னோடய எல்லா கடைகளுக்கும் மாற்றலான்ட்டுருக்கேன் சொன்னார். இந்த மாதிரி இந்த பொருள் நான் வாங்கினது நீங்களும் வாங்கிக்கணும்னு நினச்சாலன்னா 739-739-4829 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி இந்த பொருள் வாங்கிக்கோங்க, மாட்டுங்க, நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி ஆன்மீக தகவல் திருஷ்டி போக்கக்கூடிய கருப்புக்கள் ரொம்ப விசேஷமான கல். நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல் 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 முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.